புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமான சூழலை கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் தமிழர்களுடைய உரிமையை எந்த காலத்திலும் புரட்சித் தலைவர் விட்டுக் கொடுக்கவில்லை. ஜெயவர்த்தனாவுக்கும் பிரபாகரனுக்கும் ஒப்பந்தம் போட வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிரபாகரன் அவர்களை டெல்லியிலே அழைத்தார்கள். ராஜீவ்காந்தி முன்னிலையிலே பேசப்பட்டது, போடப்பட்ட ஒப்பந்தத்தின் மீது பிரபாகரனுக்கு உடன்பாடு இல்லை. உடனே ராஜீவ்காந்தி அவர்கள் பிரபாகரன் அவர்களை இங்க டெல்லியிலேயே நான் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண போறேன், வீட்டுக்காவலில் வைக்க போகிறேன் என்று அவர்கள் ராஜீவ்காந்தி சொன்னார்கள். புரட்சித் தலைவர் அண்ணன்டரும்க்கு கூப்பிடுறாரு பிரபாகரன், இந்த ஜெயவர்த்தனே ராஜீவ் காந்தி உங்களுடைய உடன்படிக்கையில் தமிழ் மக்களுக்கு ஏதும் பாதிப்பு ஏற்படுமா என்று கேட்கிறார். தலைவர் அவர்களே, இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டவையானால் தமிழர்களுக்கு இலங்கையிலே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று பிரபாகரன் சொன்னார். பகிரங்கப்படுத்துறார் ராஜீவ் காந்தி, வீட்டுக்காவலில் வைக்க போறேன், உடனே அந்த நாட்டுக்கே உட போறதில்லை அப்படின்னு சொன்னார். தலைவர் போனார் நேரா ராஜீவ் காந்தி கிட்ட, நான் அழைச்சு இங்க வந்திருக்காப்ல தம்பி பிரபாகரன், நீ இங்க வீட்டுக்காவலில் வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னால் டெல்லியிலே நான் உண்ணாவிரதம் இருப்பேன், தமிழ்நாடு கொந்தளிக்கும் என்று சொன்ன தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நீ